வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் டூ. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, 12/1/2019 அன்று நடந்த லெக்சர் இன் ஸ்டேட்டஸ்டிக்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் பகுப்பாய் செஞ்சு பார்க்க போறோம். இன்னைக்கு டே 26. நான் உங்கள் கார்த்திக். அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் ஸ்பின் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகியவற்றின் மீ சீமா காண்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இதை நம்ம எப்படி இப்போ எழுதல அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர், சரி இங்கே பிளஸ் ஏ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ செகண்ட் உள்ளது எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ளது விரிவாக எழுதிட்டேன், செகண்ட் உள்ளது அப்படியே வச்சுட்டேன். இப்போ மீச்சியம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நான் அனைத்தையுமே எடுப்பேன், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கிறத நான் எடுப்பேன், அனைத்துமே எடுக்கணும், அது அடுக்கு பெருசு. ஓகே, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எதை பெருசு, எது பெருசு, எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஸ்கொயர். அப்போ அதை எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போ இது எக்ஸ் மைனஸ் ஏ போக மீதி என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்க ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு மனிதன் 10 புதினங்கள் ₹8 வாங்கி அவற்றை ₹1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார், அவருடைய லாபம் எவ்வளவு? ஓகேங்களா, 10 புதினங்கள் ₹8, அதை ஒன்னு எவ்வளவு விற்கிறாரு, 1.25 ரூபாய் விற்கிறாரு, அப்ப அவருக்குடைய லாபம் எவ்வளவு கேட்கலாம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் வாங்கி விலை கண்டுபிடிப்பா, அதை அடக்க விலை. ஓகேவா, 10 பொருள் தான் ₹8, 10 பொருள் தான் எவ்வளோ, ₹8. அப்போ ஒரு பொருளோட விலை எனக்கு எவ்வளோ இருக்கும், 80 பைசா. ஓகேவா, 10 பொருள் ₹8 அப்படின்னா 800 பைசா, 10 பொருள் 800னா அப்போ ஒரு பொருள் எவ்வளோ, 80 பைசா. ஓகே, அப்போ விற்ற விலை எவ்வளோ, ₹1.25. அப்போ ₹1.25 எப்படி சொல்லலாம், 125 பைசான்னு சொல்லலாம். ஓகேங்களா, நான் அனைத்துமே பைசாலே வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், மித்தபடி எதுவும் கிடையாது. ஓகேவா, அப்போ நான் வாங்கினது ஒரு பொருள் 80 பைசா, விற்றது 125 பைசா. இப்போ லாபம் கண்டுபிடிக்கலாமா, லாபம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இரண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும், 45 வகுத்தல் நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 80 பைசா இன்ட்டு 100. இப்போ அடிக்கலாம், 5 20 100, 4 20 80. அடுத்து இந்த 4 வச்சு எங்கே அடிக்கும், மொத்தமாக பெருக்குங்க, 45 இன்ட்டு 5 அணிக்கு எவ்வளோ வரும், 225. 225 4 டிவைட் பண்ண போறேன், அப்ப 4 டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும், 1 4 5 20 மீதி 2 25 6 24 மீதி எவ்வளோ, 1 வகுத்தல் 4. அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது, 56.4%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்து கொஸ்டின் கேட்ட எத்தனை பாத்தீங்கன்னா 10 முக்கோணங்கள் எனக்கு கிடைக்கும். எப்படி சார் 10 முக்கோணம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு இதுவும் பாருங்க, 1 2 3 4 5. ஓகேவா, இப்போ சைடில் ஃபுல்லாக பார்த்தா 5 முக்கோணம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வச்சுக்கோங்க, இந்த கார்னர் வச்சு வந்தீங்க பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு போய் இங்கே வரையும் போய் இது வரைக்கும் ஒன்று வரும். ஓகேவா, ஒரு முக்கோணமா, அப்போ இந்த கார்னர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் போய் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் ஒன்று வரும். ஓகேவா, இதே மாதிரி எனக்கு என்ன, ஒவ்வொரு கார்னர் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு 5 கிடைக்கும். ஓகேவா, அப்போ 6 7 8 9 10, அப்போ மொத்த எத்தனை முக்கோணம் கிடைக்கிது, 10 முக்கோணம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி சிக்கோல் 13 மற்றும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கோல்டு 69 எனில் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ மதிப்பை காண்க. ஓகே, இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுக்குறாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொடுத்தா என்ன கான்செப்ட்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா எழுதுங்க, இதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஓகேங்களா, அவ்வளோ. இப்போ அங்கே என்ன மதிப்பு வந்து அங்கே அப்ளை பண்ணுங்கள், ஏ பிளஸ் பி பிளஸ் சி மதிப்பு எவ்வளோ, 13, அப்போ 13 ஸ்கொயர். அடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் பிளஸ் 2, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, சாரி இதோட மதிப்பு இல்லை, இதோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க, சாரி இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 69. ஓகேவா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ, 69.
இப்ப என்ன பண்ணல, அந்த 69 கிட்ட போச்சுன்னா மைனஸ் 69 ஆயிருமா. அப்ப 13 ஸ்கொயர் எவ்வளோ, 169 இங்க மைனஸ் 69. அப்ப 2ab + bc + ca. இப்ப எனக்கு எவ்வளவு வரும், 169 அறுபத்தும் போச்சுன்னா 100. அப்ப 100 2ab + bc + ca. அப்ப 2 பங்குதான் 100, நான் 1 பங்கு எனக்கு எவ்வளவு வரும், 50. அப்படியே அடிக்கிறோம், 1 2 50 2 100. அப்ப ab + bc + ca மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது, 50 வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 672 5:3 என பிரித்தால் கிடைப்பது எவ்வளோன்னு கேட்குறான். ஓகே, ஒன்றுமே இல்லை, மொத்த எவ்வளோ பங்கு, 8 பங்கு, மொத்த எவ்வளோ பங்கு, 8 பங்கு. அப்போ அந்த 8 பங்கு தான் 672. அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 8 அடித்தா 1 பங்கு எவ்வளோன்னு கிடைச்சோம். இப்போ 8 அடிங்க, 8 8 64, மீதி 3 32 4. ஓகே, அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ, 84. 1 பங்கு 84னா 5 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 420. 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 252. அப்ப ஆன்சர் 420 252. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 1 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 ஆண்டிற்கு 1 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேங்களா, 1 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு 1 முறை கணக்கெடுப்பும் கூட்டு வட்டிக்கும் ஆண்டிற்கு 2 முறை கணக்கெடுப்பு கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டிற்கு 1 முறை, ஓகேங்களா, 1.5 வருஷமா, ஓகேவா, இது 1 ஆண்டுக்கு 1 முறை கண்டுபிடிக்கல. அப்ப முதல் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 4% ஃபுல்லா கண்டுபிடிக்கணும், ஒரு என்னது ஆண்டுக்கு 4%, அப்ப முதல் வருஷம் ஃபுல்லா கண்டுபிடிக்கும். அப்ப 5000 ரூபாய்க்கு 4% எவ்வளவு வரும், 200 ரூபா. அப்ப 5200, இது முதல் ஆண்டு முடிவில், ஓகேவா, 4%. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஆண்டு முடிஞ்சு திரும்ப அரையாண்டு தானே இருக்கு, அப்ப அரையாண்டு என்ன பண்ணுவேன், வட்டியை பாதியாக்குவேன். அப்ப 2% எவ்வளவு கண்டுபிடிப்பேன், எனக்கு 2% எவ்வளவு வரும், 104 ரூபா. அப்ப எவ்வளவு வருது, 5304, ஓகேவா. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 304 ரூபா. அப்ப 1 ஆண்டு எனக்கு வட்டி கிடைக்குது, 304 ரூபா கிடைக்குது. இதே இது 6 மாதம் 1 முறை கண்டுபிடிச்சு அப்படின்னா, ஓகேவா, அப்போ 5000 என்ன பண்ணும், 2% நீங்கள் 3 முறை கண்டுபிடிச்சா 1.5 ஆண்டு கிடைக்கும். ஓகே, 2% எவ்வளோ, 100. அப்போ 5100, திரும்ப 2%, 2% எவ்வளோ, 102. அப்போ 2025, திரும்ப 2% எவ்வளோ வரும், 104 04. அப்போ 04 60 03 5, அப்போ இங்கே எவ்வளோ வட்டி கிடைக்குது, 306.04. அப்போ 1 ஆண்டுக்கு 1 முறை கண்டுபிடிச்சா 304, 6 மாதம் 1 முறை கண்டுபிடிச்சா 306.04. அவங்க நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதோட வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும், 2.04. ஏன்னா 306.04க்கும் 304க்கும் வித்தியாசம் எவ்வளோ, 2.04. அப்போ ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் கோலத்தின் ஆரத்திற்கு சமம், உருளையின் ஆரம் கோலத்தின் ஆரத்திற்கு சமம், மேலும் அவைகளின் கன அளவுகள் சமம், இனி நேர்வட்ட உருளையின் உயரம் என்ன? ஓகே, அப்போ உருளையின் கன அளவும் கோலத்தின் கன அளவு சமம், உருளையின் கன அளவு கோலத்தின் கன அளவு, உருளையின் கன அளவு ஃபார்முலா அது பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சு, கோலத்தின் கன அளவு 4/3 r³. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆரம் வந்து சமம் தானே சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அடிச்சிக்கலாம். ஓகே, பாருங்கள் பைக்கு பைக் கேன்சல் பண்ணலாம், இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் ஸ்கொயர் அடிச்சுன்னா ரிமைனிங் ஒரு 6 இருக்கும், ஓகேவா. அப்போ உருளின் உயரம் என்ன ஃபார்ம் வருது, உருளின் உயரம் 4/3 r³ வரும். அப்போ ஆன்சர் என்னது, 4/3 மடங்கு அதன் ஆரம், அதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4/3 மடங்கு அதன் ஆரம். நெக்ஸ்ட்டு, ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/3 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/4 மீதம் உள்ளதை 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்துள்ளார், அவருடைய வருட வருமானம் ரூபாய் 561 எனில் முதலீட்டை காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 1/3, அடுத்து 4/4, ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ளது 1/3, அடுத்து உள்ளது 4/4, மீதி தான் எனக்கு 10%. அந்த மீதிங்கிறது எவ்வளோ பங்குன்னு தெரியணும்ல, அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது முதல் கூட்டுங்க, எவ்வளோ வரும், 7/12, ஓகேவா, அதாவது
மொத்தம் 12ல 7 பங்கு போயிடுச்சுன்னா அந்த மீதி பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 5 பங்கு. இந்த 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 10%. ஓகே, 5/12 தான் எவ்வளோ, 10%. 1/3னா 7%, 1/4னா 8%. இப்போ அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 1/3 7%, அப்போ 7/100 எக்ஸு ப்ளஸ்ஸு 1/4 8%, அப்படினால 8/100 எக்ஸு. மீதம் உள்ளது எனக்கு எவ்வளோ, 12ல 5 பங்கு. என்கிட்ட எத்தனை பர்சன்டேஜ், 10%. எக்ஸு சீக்வல் எனக்கு எவ்வளோ, 561. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் பெருக்கோம். 7/300 ப்ளஸ் 8/400 எக்ஸ் வச்சுக்கோங்க ப்ளஸ் 50/1200 561. ஓகே, இப்போ கீழே உள்ள சம்பளத்தில் 300, 400, 1200 அப்போ சம்பளத்தில் வரும் 1200. அப்போ 4 பிரிக்கிறாங்களா, அப்போ மேல 4 பிரிக்குன்னா 28 எக்ஸு, இங்கே 3 பிரிக்குன்னா 24 எக்ஸு, இங்கே என்ன பண்ணுவாங்க அதே தான், அப்போ 50 எக்ஸு. ஓகேவா, இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 561. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸை ஃபுல்லாக கூட்டுங்க, 1200 அவனுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ 561 இன்ட்டு 1200 இங்கே மொத்தம் கூட்டினா எவ்வளோ வரும், ஒரு 50 மொத்தம் 102 எக்ஸு. ஓகே, இப்போ அடிக்கலாம், 2/51 102 11/51 561 1/2 இங்கே 600. அப்போ 11/600 வரும், 6600. அப்போ எக்ஸுடைய மதிப்பு எனக்கு எவ்வளோ, 6600. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 10 மீட்டர் × 10 மீட்டர் × 5 மீட்டர் அளவுகளில் உள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் எவ்வளவு கேக்குறாங்க. இந்த மாதிரி 3 அளவுகள் கண்டினியூஸா கொடுத்தா என்னது, கனசெவ்வகம். அப்ப அதிகபட்ச நீளம் கேட்டனா அர்த்தம் மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். அப்ப கனசெவ்வகத்துல மூளை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா L² + B² + H² அப்போ 3 மதிப்பு ஸ்கொயர் பண்ணி கூட்டணுமா, ஃபஸ்ட்டு 10² ப்ளஸ் திரும்ப ஒரு 10² ப்ளஸ் ஒரு 5² அப்போ எவ்வளோ வரும், 10² ஒரு 100, இந்த ஒரு 10² 100, 5² எவ்வளோ, 25. இப்போ மொத்தம் கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 225. அப்போ 200 வெளியேற்ற எவ்வளோ, 15. அப்போ அதிகபட்ச நீளம் எவ்வளோ, 15 மீட்டர். நெக்ஸ்ட்டு, √4096 = 64 எனில் √4096 + √40.96 மதிப்பு என்ன. ஓகே, எனக்கு இதுக்கான மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க பாரு, 4096 வெளியேற்ற எவ்வளோ, 64. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை நான் வெளியேற்ற எவ்வளோ வரும், 64 ப்ளஸ் அடுத்த நான் இருக்கு 40.96. இது என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்போ என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பர் தான், அப்போ அதாவது 6.4 அர்த்தம். ஓகே, அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரும், அப்போ 0.064 அவ்வளோதான். இதை மூணுமே நான் கூட்ட போகிறேன். இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக கூட்டத்தில்னா நீங்கள் 1/1 எழுதுங்க, 64 6.4 0.064. இப்போ கூட்டுங்க, 4 6 4 10 இங்கே 7. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ, 70.464. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு, 2 < x < 5 - 1 < y < 3 ஆல் வகுப்பு அடைபடுகிற செவ்வக பகுதியானவை, அதாவது ஏரியா, செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறோம். இப்போ செவ்வகத்தின் பரப்பளவுனாது L×N சொல்லலாம், இங்கே வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன பண்ணும், எக்ஸையும் ஒய்யையும் நான் பெருக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸு ஒய் மதிவு எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, 2 < x > 5. இப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, பெரிய நம்பர்னாது 5, சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ 5 - 2 ஓகேவா, அப்போ 5 - 2 எவ்வளோ வரும், 3. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 3. அதே மாதிரிங்க -1 < y > 3 இங்கே y = பெரிய நம்பர்னாது 3 - சிறிய நம்பர்னாது -1 அப்போ என்னாகும், 3 + 1 அப்போ எவ்வளோ, 4. அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோ, 4. அப்போ ஒய்யோட மதிப்பு 4, எக்ஸோட மதிப்பு 3. அப்போ 3 × 4 அப்போ ஆன்சர் வரும், 12. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நம்ம இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் இப்படி தான் எக்ஸ் ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஒரு தேர்வை 1100 மாணவர்களும் 700 மாணவிகளும் எழுதுகின்றனர், அவர்களில் 42% மாணவர்களும் 30% மாணவிகளும் தேர்ச்சி பெறுகின்றனர் எனில் தோல்வி அடைந்தோரின் சதவீதம் காண்க. ஓகேவா, தோல்வி அடைந்தோரின் சதவீதம் தான் கேட்குறாங்க.
அப்ப மொத்த மாணவர்கள் 1100, அதாவது 42% பேர் பாஸ் பண்றாங்க. ஓகே, அப்ப ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 58%. அப்ப 58% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மாணவர்கள்ல ஃபெயில் ஆனவங்க தான் பார்க்கறேன். 58%, பாஸ் ஆகும் 42, ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர், அதாவது தோல்வி அடைந்தவங்க. ஓகேங்களா, அப்ப 58%, 58% எனக்கு எவ்வளவு வரும் பார்க்க போறேன். 2 0க்கு 2 0, இப்போ 58 × 11 எவ்வளோ வரும்? 8 × 13 = 6. ஓகே, 638. அப்போ மொத்த மாணவர்கள் 638 பேர் ஃபெயில். இப்போ மாணவிகள், மாணவிகளில் 30% மாணவிகள் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன, 70% மாணவிகள் ஃபெயில். அப்போ 70%னா 70/100/700. இப்போ அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 490. ஓகே, அப்போ இவங்க மாணவர்கள் 638 பேர் ஃபெயிலு, மாணவியில 490 பேர் ஃபெயிலு. ஓகேவா, இப்போ ஃபெயில் ஆனவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கூட்டலாம். 638 + 490, மொத்த மாணவ மாணவியோட 1100 + 700 × 100% கேட்டால் 100 அளவு. ஓகே, மேலே உள்ளது கூட்டுங்க எவ்வளோ வரும்? 8 + 9 = 12 - 1 = 11 இங்கே கீழே கூட்டினா 1800 × 100. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம் 2 0க்கு 2 0. அடுத்து என்ன பண்ணலாம், 3 அடித்தோம்னா 6 × 3 = 18, இங்கே 3 × 9 = 2, 22 + 7 = 1 = 18. ஓகே, திரும்பி 6 அடிக்கலாமா, 1 6 6, இங்கே அடித்தா 6 6 36 = 1 16 2 6 12 = 4/6. இதே அடிக்கல, அப்போ 62 2/3. அப்போ 62 2/3% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1657 மற்றும் 2037 ஆகிய இரு எண்கள் ஒரு எண்ணால் வகுப்படும் பொழுது கிடைக்கும் மீதி முறையை 6 மற்றும் 5 எனில் மிகப்பெரிய எண்ணை காண்க. ஓகேவா, இப்போ மிகப்பெரிய எண்ணால் என்ன பண்ணுவீங்க, கட்சி சேப்பு தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா, ஆனால் மீதி கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மீதி கலைங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1657, செகண்ட் நம்பர் எவ்வளோ? 2037. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மீதி எவ்வளோ? 6. செகண்ட் மீதி எவ்வளோ? 5. ஓகே, மீதியை ஃபர்ஸ்ட் கழிச்சு எவ்வளோ வரும்? 1651 / 2032. இப்போ இதுக்கு தான் நீங்கள் கட்சி சேப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பருக்கு எப்படி கட்சி சேப் கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க, 2 1 போச்சுன்னா 1, 3 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8, இப்போ 19 போச்சுன்னா 3. ஓகே, 381. அப்போ இந்த 381 வச்சு இங்கே உள்ள நம்பர்ஸில் அடித்து பாருங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்வளோ? 127. 381 127, அடிக்க முடியுமா? அடிக்கலாம். 3 127 381. அடுத்து 135 அடிக்க முடியுமா? 381 / 135 அடிக்க முடியுமா? முடியாது. 381/240 அடிக்க முடியுமா? முடியாது. 381/140 அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ எங்கே தான் அடிக்க முடியுது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் அடிக்க முடியுது. ஆன்சர் எவ்வளோ? 127. நெக்ஸ்ட்டு, CXTWEV-GT எனக்கு என்னங்க? ஓகே, பாருங்க, CDEF. ஓகே, CDEFG அப்படிம்போது, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தது போகுது, செகண்ட் வந்து எக்ஸுக்கு முன்னாடி டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி வி, விக்கு முன்னாடி என்ன வரும்? யூ, யூக்கு முன்னாடி டி. அப்போ ஆன்சர் அது FU. ஒரு பகடை உருட்டப்படும் போது 5 மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப நிகழ்தகவுன்னு கீழே மொத்தம், மேல பெறப்பட்டது. அப்ப மொத்தம் எத்தனை நிகழ்வு இருக்கும்? ஒரு பகடை தான் உருட்டாங்க, ஒரு பகடை உருட்டாங்க, மொத்த நிகழ்வு 6. 5 மேல கிடைக்கும்னா ஒரே ஒரு நம்பர் என்னது? 6 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப 1. அப்ப ஆன்சர் 1/6. 5 மேல கிடைக்கக்கூடிய நிகழ்வு ஒரே ஒரு நிகழ்வு தான், 6 மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒரு நிகழ்வு கீழே மொத்தம் 6 நிகழ்வு, இப்போ 1/6. நெக்ஸ்ட், ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை விட சேர்த்து ரூபாய் 14,355 விற்கப்படுகிறது, அதன் உண்மையான வாங்கி விலை 13,050 விற்பனை வரி சதவீதம் என்ன? ஆக்சுவலாக வாங்கினது எவ்வளோ? 13,050. நான் வரியோடு எவ்வளோ பே பண்ணுறேன்? 14,355 பே பண்ணுறேன். அப்போ நான் 13,050 இருந்து ஒரு வரியை சேர்க்கும்போது எவ்வளோ? 14,355 ஆகுதா? அப்போ நீங்கள் எவ்வளோ சதவீதம் போட்டுக்கான்னு பாருங்கள், அதாவது எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சுன்னு பாருங்கள். ஓகேவா, அதாவது அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உள்ளவர் பாருங்கள், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1305 வகுத்தல் வாங்கிய விலை எவ்வளோ? 13,050 × 100. 1 0 1 0, 1305 1305. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 10% வரி போட்டிருக்காங்க.
ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். 2b + 1/b சிக்கு எவ்வளோ? 4. எனில் p³ + 1/8 p³ இன் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், 2b + 1/b 4. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் மொத்தமாக 2 வகுக்க போகிறேன். அப்போ 2 வகுத்த என்ன ஆகும்? 2b + 1/2b = 4/2. இப்போ என்ன ஆகும்? 2 கேன்சல். அப்போ b + 1/2b இங்கே அடிச்சனாகும் 2. அப்போ b + 1/2b மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், b³ + 1/8 b³. இதனை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு தான் க்வெஸ்சன் கேட்டாங்களா, இங்கே என்னது p + 1/2b இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், இதை க்யூப் பண்ணி பார்க்கலாம். அப்போ p + 1/2b³ இது க்யூப் பண்ணால் வரும், ஃபஸ்ட்டு p³ + 1/8 p³ + 3ab வரும். அப்போ p × 1/2b, அடுத்து ரெண்டையுமே கூட்டணும், p + 1/2b. இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ அடிக்கலாம், p கேன்சல். ஓகேங்களா? அடுத்து இதன் மதிப்பு என்ன? p + 1/2b மதிப்பு 2, அப்போ 2³. அப்போ 2³ = p³ + 1/8 b³ + 3 × 1/2 × இதோட மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ 2 கேன்சல், இங்கே எவ்வளோ? 3. இப்போ 2³ பண்ணிக்க எவ்வளோ? 8. இந்த 3 அங்கே போச்சுன்னா -3. அப்போ b³ + 1/8 b³. அப்போ 8 + 3 போச்சு எவ்வளோ வரும்? 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 5. நெக்ஸ்ட்டு, ABCDEF ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஓகேவா? அருங்கோண வடிவம். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5, 6 அருங்கோண வடிவம் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏயும் பியும் அருகில் இல்லை. அப்ப ஏயும் பியும் என்னது? அருகில் இல்லை. ஏக்கு பக்கத்துல பி இல்லை. அடுத்து அதே போல ஏயும் சியும் அருகில் இல்லை. அப்ப அதே போல ஏயும் சியும் அருகில் இல்லை. நெக்ஸ்ட், டியும் சிஇக்கும் இக்கும் அருகில் இல்லை. அதே மாதிரி டி வந்து பாத்தீங்கன்னா சிக்கும் அருகில் இல்லை, டி வந்து பார்த்தீங்கன்னா இக்கும் அருகில் இல்லை. நெக்ஸ்ட்டு, பியும் சியும் அருகில் உள்ளனர். பியும் சியும் அருகில் உள்ளனர். அடுத்து எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, எஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கும் சிக்கும் நடுவில் இருப்பார். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் நடுவில் இருப்பார். அடுத்து கொஸ்டின் கேட்கனா, கீழே உள்ளவர்கள் எது அருகாமையில் இல்லாத ஜோடின்னு கேட்கலாம். பார்க்கலாமா, எனக்கு வந்து சென்ட்ரு சொன்னானா, இப்போ சென்ட்ரை வச்சு பார்க்கலாம். இப்போ எஃப் வந்து என்ன பண்ணுறாரு, சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்காரு. எஃப் வந்து சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்காரு. அப்போ சி பக்கத்தில் என்ன வரும்? பி வருமா? ஏன்னா பிஎஸ்சியும் அருகில் இருப்பாங்க. அப்போ பிஎஸ்சியும் அருகருகில் இருக்காங்க. ஓகே, இப்போ பி இங்கே போட்டாச்சு, இப்போ மொத்தம் 4 போட்டாச்சு. இல்லை, இப்போ 2 போடணும். என்னென்ன போடணும்? என்ன, ஏ போடணும், இ போடணும். ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு பக்கத்தில் சி வராது, இ வராது. ஓகேவா? என்ன, 2 எழுத்தும் 1 ஏ இ. அப்போ இந்த 2 இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது? இ போட முடியாது. ஏன்னா டி பக்கத்தில் இ வராது. அப்போ என்ன பண்ணலாம்? ஏ போடலாம். அதே மாதிரி பி பக்கத்தில் ஏ வரக்கூடாது, அப்படிங்கன்னா வரும், இ வரும். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஏதாவது பக்கத்தில் இல்லைன்னு, ஏயும் எஃப்பும் பக்கத்தில் இல்லை, கரெக்டா? ஏயும் எஃப்பும் பக்கத்தில் இல்லை தான். ஏன்னா ஏ அங்கே இருக்காரு, எஃப் இங்கே இருக்கு. ஒரு ஆள் தள்ளி தான் எஃப் இருக்காங்க. அப்போ ஏயும் பக்கத்தில் இல்லாத ஒரு ஜோடி கரெக்ட் தான். அருகாமல் இல்லாத ஜோடினது ஏயும் எஃப்பும் கரெக்டு தான். மீது உள்ளது பாருங்க, டிஎஃப்பும் பக்கத்தில் தான் இருக்காங்க. அடுத்து பியும் பியும் பக்கத்தில் இருக்காங்க, சிஎஃப்பும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே பக்கத்தில் உள்ளது, இது மட்டும் தான் பக்கத்தில் இல்லாத. பார்த்தது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, 4, 5, 10, 18, 34, 59, 95 இதில் தவறான எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, 4, 5, 10, 18, 34, 59, 95 இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 1 இங்கே, 5 இங்கே, 8 இங்கே, 16 இங்கே, 25 எவ்வளோ வருது? 36. இப்போ நம்பர்ஸ் தான் பாருங்க, 1 ஸ்கொயர் நம்பர், 1 ஸ்கொயர். 16 அப்படின்னா 4 ஸ்கொயர், 25 அப்படின்னா 5 ஸ்கொயர், 36 அப்படின்னா 6 ஸ்கொயர். அப்போ எங்கே ஸ்கொயர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 1 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயருக்கு அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர்னு வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே 5 பதில் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்கொயர் நினைக்கவளோ 4 தானே. அப்போ 4 கூட்டி எவ்வளோ வந்திருக்கும்? 9 வந்திருக்கும். 4 கூட்டி எவ்வளோ? 9 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9 தான். அப்போ 9 கூட்டினா 12 கரெக்ட் தான்.
அப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க 4 கூட்டினான்னு எனக்கு 9 வந்திருக்கும். எனக்கு 9 வந்துருச்சுன்னா இந்த மொத்த சீரீஸும் கரெக்டா இருக்கும். பட் 9 பதில 10 கொடுத்தது எனக்கு தவறு. ஆன்சர் தான் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு 10 தான் சரி ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு சதுரத்தின் பரப்பிற்கும் அதனுடைய மூலவிட்டம் வழியாக வரையப்படும் சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஆன்சர் 1:2. நெக்ஸ்ட், 1+1/(x+1), 1+1/(x+2), 1+1/(x+3), 1+1/(x+4) மதிப்பு என்ன? இப்ப அப்படியே சுருக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண, பெருக்கிட்டு மேல கூட்டுவோமா? அப்ப x+1 மேல ஒண்ணு கூட்டினா x+2/(x+1) இன்ட்டு, அதே மாதிரிங்க x+3/(x+2), அடுத்தது இன்ட்டு x+4/(x+3), இன்ட்டு x+5/(x+4). இப்போ என்ன ஆகுது, x+2, x+2, x+3, x+3, x+4, x+4. அப்போ மேலே என்ன இருக்கு, x+5, கீழே என்ன இருக்கு, x+1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரு கோளங்களின் பரப்பு விகிதம் 4:25. பரப்பு எவ்வளோ, 4:25. ஓகேவா, பரப்புனால ஸ்கொயர் நம்பர் தானே. அப்போ என்ன ஸ்கொயர் நம்பரு, 2² 5² அப்போ கன அளவுக்கு எப்படி இருக்கணும், கியூப்ல இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இதை கியூப் பண்ண 2³ 5³, அப்போ 2³ எவ்வளோ, 8, 5³ எவ்வளோ, 125. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 8:125. நெக்ஸ்ட், ஒரு சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கனில் அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன? ஓகேவா, சதுரத்தின் பக்கம் 4 அதிகரிக்குதா, அப்போ ஏவோட 4 அதிகரிக்கிறாங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்னாகும்னா, அதன் பரப்பளவோடு ஓகேவா பக்கத்தில் 4 கூட்டினா ஸ்கொயர் பண்ணும், பரப்பளவு ஏ ஸ்கொயர் தானே. அப்போ ஏ ஸ்கொயர் எவ்வளோ கூடுது, 60 கூடுது. இப்போ ஃபார்முலா எழுதுங்க, a+4 என்ன வரும், a² + 8a + 16 = a² + 60. இப்போ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல். அப்போ 8a இந்த 14 போச்சுன்னா -16, அப்போ எவ்வளோ வரும், 44. அப்போ 8a 44னா ஒரு ஏ எவ்வளோ வரும், 1 8 8 40, மீதி 4 40 0 40 8 40. ஓகே, அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ, 5.5. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு ₹1.5 வீதம் சரி செய்யாகும் செலவு ₹900 ஆகும் எனில் அம்மைதானத்தின் நீளம் 30 மீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. ஓகேவா, ஒரு சதுர அடிக்கு தரைக்கு எவ்வளோ, 1.5 ரூபாயா, மொத்த செலவு 900. அப்போ 900 × 1.5 ரூபா. இப்போ அடிக்கலாமா, எப்படி அடிக்கிறது அப்படின்னா, கீழே என்ன பண்ணலாம், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் பண்ணலாம், கீழே 100 பிறக்கணும், அப்போ மேலே 100 பிறக்கணும். அப்போ 900 × 100 = 125. ஓகேனா கீழே 100 பிறக்குனா 3 நம்பர் ஆயிரும், மேலே 100 பெருகிருக்கு, அவ்வளோதான். இப்போ அடிங்க, 4 25 100, 5 25 125, 1 5 இங்கே அடித்தா 1 8 0, அப்போ எவ்வளோ வருது, 720. அப்போ மொத்த பரப்பு தானே எவ்வளோ, 720. அப்போ பரப்பு வந்து 720 அப்படின்னா L×B. ஓகே, பரப்பு எவ்வளோ, 720, நீளம் எவ்வளோ, 30. அப்போ அகலம் எனக்கு எவ்வளோ வரும், இப்போ அடிங்க, 1 0 1 0, 1 3 3, 2 3 6, மீதி 1 12 4. அப்போ பியோட மதிப்பு எவ்வளோ, 24. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 120 பேருக்கு 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வைத்துள்ளனர், 5 நாட்களுக்கு பிறகு 300 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்கள் போதுமானதாக இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பெறுங்க, மொத்தம் 120 பேர் இருக்காங்க, எத்தனை நாட்கள், இது மொத்தம். ஓகே, மொத்தம் 120 பேர், எத்தனை நாள், 200 நாட்கள். இப்போ இது ரெண்டையுமே பெருக்கணும், மொத்தம் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், 12 × 24 = 30. அப்போ 24,000. 5 நாட்களுக்கு பிறகு தானே, அப்போ 5 நாட்கள் வரையும் அந்த 120 பேர் சாப்பிட்ருப்பாங்க. 5 நாட்களுக்கு பிறகு தான் 300 பேர் சாகுறாங்க. அப்போ 5 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, அது 120 பேர் அப்படியே தானே இருப்பாங்க. இப்போ இதை பற்றின எவ்வளோ வரும், 600. ஓகேங்களா, இப்போ இந்த மொத்தத்தை கழி எவ்வளோ வரும், 24,600 போச்சுன்னா 23,400. அப்போ இந்த 23,400 என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மீத உள்ள ஆட்கள் ஓகேவா, அப்போ 120 பேர்ல 30 இறந்துட்டாங்களா, பெருமையினு எவ்வளோ இருப்பாங்க, 90 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எத்தனை நாட்கள் வரும் பார்க்குறோம், 1 0 1 0, இங்கே அடுத்த 1 9 9, 29 18, மீதி 5 54, 6 0.
அப்ப எத்தனை நாட்கள் போதுமானதாக இருக்கு எனக்கு? 260 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இது போல் மேலும் வீடியோஸ் இருக்கிற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.